குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்மு முன்னிலையில் உள்ளார். 3 மணி நிலவரப்படி எம்பிக்கள் வாக்குகளில் 540 வாக்குகள் முர்முவுக்கும் 204 வாக்குகள் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹாவுக்கும் கிடைத்தன. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி டெல்லியில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் 3 மணி நேரமாக அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி விசாரணையை நிறைவு செய்துள்ளனர். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதை கண்டித்து நாடு முழுவதும் அக்கட்சியினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். பீகார், கேரளா, புதுச்சேரி உட்பட பல்வேறு மாநிலங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சீல் அகற்றப்பட்டது. சீலை அகற்றிய வருவாய்த்துறையினர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரிடம் அலுவலக சாவியை அவர்கள் வழங்கினர். கடந்த 11ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தபோது சென்னையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் மோதல் வெடித்ததால் அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. பன்னீர்செல்வம், பழனிசாமி இருவரும் நீதிமன்றம் சென்ற நிலையில் அலுவலகத்தை பழனிசாமிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததால் கட்சி அலுவலகம் அவர் வசமாகியுள்ளது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி தொடர்பாக அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி கொடுத்த கடிதம் பரிசீலனையில் இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு கூறியிருக்கிறார். நெல்லை வஉசி மைதானத்தில் சதுரங்க விழிப்புணர்வு பரப்புரையை தொடக்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி திமுக எம்பிக்கள் மக்களவையில் கோரிக்கை விடுத்தனர். இதனை சபாநாயகர் ஏற்காததால் அவையிலிருந்து அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொலைக்காட்சியில் பார்த்துத்தான் தெரிந்து கொண்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பற்றி பேசலாமா என்று திமுக நாளேடான முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறும் பூஞ்சேரி பகுதியில் ஒன்றிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலர் சுஜாதா சதுர்வேதி ஆய்வு மேற்கொண்டார். அங்கு தயார் நிலையில் இருந்த டிஜிட்டல் செஸ் போர்டுகளை அவர் சோதித்து பார்த்தார். சதுரகிரி மகாலிங்கம் கோயில் ஆடி அமாவாசை நிகழ்வில் இந்த ஆண்டு சுமார் 2 லட்சம் பக்தர்கள் பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்து மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் மதுரை ஆட்சியர் அனீஷ், விருதுநகர் ஆட்சியர் மேகநாத ரெட்டி ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு திண்டுக்கல் சந்தையில் பூக்கள் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 500 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகை இன்று 1200 ரூபாய் வரை விற்பனையாகிறது. 200 ரூபாய்க்கு விற்பனையான முல்லை 350 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதை கண்டித்து நாடாளுமன்றத்தில் அவை நடவடிக்கைகளை புறக்கணித்த காங்கிரஸ் எம்பிக்கள் டெல்லியில் கட்சி தலைமையகத்தில் திரண்டனர். அங்கு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 75 எம்பிக்களும் கைது செய்யப்பட்டனர். எண்ணூர் கொற்றலை ஆற்றில் கட்டப்பட்டுள்ள உயர்மின் அழுத்த கோபுரத்தை அகற்றக்கோரி அதிமுகவினர் படகில் சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இக்கோபுரங்களால் மீன்கள் வளர்ச்சி பெறவில்லை என்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் மீனவர்கள் தெரிவித்து வரும் நிலையில் இப்போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் வில்லியம்பாக்கம் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. என்ஜினிலிருந்து வெளியேறிய புகையை பார்த்த ஓட்டுநர் உடனடியாக வாகனத்திலிருந்து வெளியேறியதால் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிக்கு வரும் காட்டெருமையை கண்டறியும் தொழில்நுட்பத்தை கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்து அசத்தியுள்ளது. இதன் மூலம் காட்டெருமைகள் வந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு செயலி மூலம் தகவல் செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வாடகை காரை சேதம் செய்ததால் கல்லூரி இளைஞர்களை கடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். டெல்லி மற்றும் பாட்னாவைச் சேர்ந்த மாணவர்களை தாக்கியதாக வாடகை கார் உரிமையாளர் வெங்கடேசன் மற்றும் அவரது நண்பர்களை கைது செய்யப்பட்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததையடுத்து மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 74,000 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 120.71 அடியாக உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 80,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கேஆர்எஸ் மற்றும் கபனி அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு சரிந்துள்ளது. கபனி அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கனஅடி நீரும் கேஆர்எஸ் அணையிலிருந்து வினாடிக்கு 42,400 கனஅடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தப் போவதாக வந்த தகவலை அடுத்து சென்னை பச்சையப்பன் கல்லூரி மற்றும் கந்தசாமி கல்லூரியில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப்பில் பரவிய தகவலை அடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மயூரநாதர் கோயில் யானை அவையாம்பிகைக்கு பக்தர் ஒருவர் காணிக்கையாக அளித்த சங்கிலியுடன் கூடிய புதிய பெயர் பலகை அணிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கணபதி சன்னதியில் யானைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன.
44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை முன்னிட்டு ஒசூரில் விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழியில் ஒன்றிய அரசின் ஜவுளி பூங்கா திட்டத்தை செயல்படுத்தாது தமிழக அரசை கண்டித்து சிவகாசியில் நடைபயணம் செல்ல முயன்ற பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். மேலும் ஆயிரக்கணக்கான போலீசார் அங்கு பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சியில் அழகிய வேலைப்பாடுகளுடன் சுடுமண்ணாலான திமிலுடன் கூடிய காளை உருவம் பெண் உருவ பொம்மைகள் கண்டறியப்பட்டுள்ளன. ஆறாவதாக தோண்டப்பட்டுள்ள புதிய அகழாய்வு குழியில் இவை கிடைத்துள்ளன. சென்னை குரோம்பேட்டை லட்சுமிபுரத்தில் 2,50,00,000 ரூபாய் மதிப்பில் எரிவாயு தகன மேடை, 15,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நூலகம் ஆகியவை அமைக்கப்படுகின்றன. இதற்கான பணிகளை அடிக்கல் நாட்டி பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தொடங்கி வைத்தார். போலி பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளரை கண்டித்து கழுகுமலை சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவில்பட்டி அருகே வேளாண் நிலத்தின் உரிமையாளருக்கு தெரியாமலேயே பத்திரப்பதிவு செய்ததாகவும் இதனை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடந்தது. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 22,000 நெருங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 21,566 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டது. மேலும் 45 பேர் சிகிச்சை பலனின்றி கொரோனா தொற்றுக்கு பலியாகியுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோல்பூர் மாவட்டத்திலும் கனமழை பெய்து வருகிறது. சாலைகளில் தேங்கியுள்ள வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தோல்பூரில் நேற்றிரவு முழுவதும் பெய்த கனமழையால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. கர்நாடக மாநிலம் கார்வார் தளத்தின் இந்தியாவின் அதிநவீன விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ரமாதித்யா போர்க்கப்பலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து துரிதமாக செயல்பட்ட கடற்படையினர் கப்பலில் தீயை உடனடியாக அணைத்தனர். இலங்கையில் தற்போது நிலவும் நெருக்கடியான சூழல் காரணமாக ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்றப்பட வாய்ப்புள்ளது. போட்டியை இலங்கையிலிருந்து மாற்றுவது குறித்து சர்வதேச கிரிக்கெட் வாரியம் பரிசீலித்து வருகிறது. சென்னையில் புளியந்தோப்பு பகுதியில் ரவுடியின் வீட்டில் 2 பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2017 நடைபெற்ற தனது நண்பனின் கொலைக்கு பழிதீர்ப்பில் ஈடுபட்ட தகராறில் குள்ளமணி என்பவர் சிங்கம் விம்மல் என்பவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசினார். மக்கள் நீதி மையத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மாநில நிர்வாகிகள் மாவட்டந்தோறும் பயணிக்க கட்சித் தலைமை அறிவுறுத்தியுள்ளது. இதன்படி அடுத்த 12 நாட்களுக்கு நாமக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய சேலம் மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் விரைவில் அரசு கருத்தரிப்பு மையம் விரைவில் துவங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இது தனியார் செயற்கை கருத்தரிப்பு மையங்களுக்கு சவால் விடும் வகையில் அமையும் என்றார் அவர். ஆத்தூர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் கேரட் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் வணிகர்கள் கவலையடைந்துள்ளனர். கேரட் வரத்து அதிகரித்துள்ளதால் 1 கிலோ கேரட் 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் கேரட் வாங்க இல்லத்தரசிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆரணியில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சேவூர் சாலையில் உள்ள பழமையான மரம் வேரோடு சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதனையடுத்து அவ்வழியே போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மரம் அப்புறப்படுத்தப்பட்டது. வேதாரண்யத்தை அடுத்த தலைஞாயிறு அரசு உயர்நிலைப் பள்ளி மைதானத்தில் செஸ் ஒலிம்பியாட் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 4,096 சதுர அடியில் பிரம்மாண்ட செஸ் போர்டு வரையப்பட்டுள்ளது. இதனை நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் பார்வையிட்டு பாராட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளி மாணவி மரணம் தொடர்பாக மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் சரஸ்வதி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து விசாரணை குறித்து கேட்டறிந்தார். மேலும் மாணவி உயிரிழந்த இடத்தை பார்வையிட்ட அவர் மாணவியின் தோழிகளிடம் விசாரித்தார். கள்ளக்குறிச்சி மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். சென்னையில் பேசிய அவர், ஒரு மாணவிக்கு நியாயம் கேட்பதற்காக 3,000 மாணவர்களின் சான்றிதழ்கள் எரிக்கப்பட்டது சரியா என்று கேள்வி எழுப்பினார். தஞ்சாவூரில் நடிகர் சிவாஜி கணேசனின் 21வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தஞ்சை மேயர் ராமநாதன் சிவாஜியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருச்சி பாலக்கரையில் 12 ஆண்டுகளாக மூடி கிடக்கும் சிவாஜியின் சிலையை திறக்குமாறு ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை ராஜபாளையத்தில் யூடியூப் பார்த்து சட்டவிரோதமாக மதுபானம் தயாரித்த பட்டதாரி இளைஞர் சிவரஞ்சித் என்பவர் கைது செய்யப்பட்டார். சிவரஞ்சித் வீட்டை சோதனையிட்ட போலீசார் 20 லிட்டர் மதுபானம் மற்றும் மதுபானங்கள் தயாரிப்பதற்கான உபகரணங்களை போலீசார் கைப்பற்றினர். குன்னூர் மற்றும் கோத்தகிரி இடையே உள்ள ஜோதி கோம்பை, செங்கல் கோம்பை, மல்லிக்குறை, மேல்குரங்குமேடு உள்ளிட்ட 7 மலை கிராமத்தில் வசிக்கும் 6 குறும்பர் பழங்குடியினர் 30 ஆண்டுகளாக மின்சார வசதியின்றி தவித்து வருகின்றனர். குழந்தைகளின் படிப்பை கவனத்தில் கொண்டு வரும் காலத்தில் மின் வசதி ஏற்படுத்தி தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இலங்கை துபாயிலிருந்து விமானங்களில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 2 கோடி ரூபாய் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 4 கிலோ 150 கிராம் தங்கம் மற்றும் மின்னணு பொருட்களை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக இலங்கையைச் சேர்ந்த 2 உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி அருகே மடுகரையில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க கொசு மருந்து தெளிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அப்பகுதியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த பெண் பல் மருத்துவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியதை கண்டித்து டெல்லியில் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கேரளாவில் நீட் தேர்வு எழுதச் சென்ற மாணவிகள் உள்ளாடையை அகற்றிய விவகாரத்தில் மேலும் 2 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். சிசிடிவி காட்சி மற்றும் மாணவர்கள் வாக்குமூலம் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தங்க கடத்தல் வழக்கில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக ஸ்வப்னா சுரேஷ் அளித்த ரகசிய வாக்குமூலத்தை உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்யவுள்ளது. இது முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். நடிப்பில் உருவாகியுள்ள பப்ளிக் பவுன்சர் திரைப்படம் வரும் செப்டம்பர் 23ஆம் தேதி நேரடியாக ஓடிடி தளத்தில் வெளியாகிறது. மதுர் பந்தர்கர் இயக்கியுள்ள இப்படம் தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தியில் உருவாகியுள்ளது. ஆடி மாதம் பிறந்ததை முன்னிட்டு தூத்துக்குடி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை குறைந்துள்ளது. மல்லிகை கிலோ 400 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ கிலோ 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பூக்கள் விலை குறைந்ததால் பெண்கள் பூக்களை அதிகம் வாங்கிச் செல்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ரவுண்டானாவில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகளை வருவாய் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் இணைந்து அகற்றினர். போக்லைன் இயந்திரம் மூலம் கடைகள் இடித்து அகற்றப்பட்டன. இதனால் சாலையில் சிறிது நேரம் நெரிசல் ஏற்பட்டது. டெல்டா மாவட்டங்களில் 2.7 லட்சம் உழவர்களுக்கு 1496 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தற்போது வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் உள்ள 66,000 கோடி ரூபாய் இருப்பு மூலம் 17 வகையான கடன்கள் வழங்கப்பட்டு வருகிறது என்றார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் உள்ள பிரத்யேக மேம்பாலங்களில் இரவு பகலாக சதுரங்க கட்டம் வரையும் பணி நடைபெற்று வருகிறது. மக்கள் பயணிக்கக்கூடிய பேருந்துகள், மெட்ரோ ரயில்கள், மேம்பாலங்கள் என பல இடங்களில் கண்ணை கவரும் வகையில் விளம்பரங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஒசூர் அருகே பாகலூரில் குரங்காடுகள் வளர்ப்பதில் ஆர்வம் காட்டி வரும் இளைஞர்கள் ஒரே நாளில் 1000 மரக்கன்றுகளை நடவு செய்துள்ளனர். வேம்பு, ஆலமரம், பலாமரம் உள்ளிட்ட 32 வகை மரக்கன்றுகளை அவர்கள் நடவு செய்துள்ளனர். ஆர்ஆர் நிறுவன உரிமையாளரான ராமுவின் மகன்களுக்கு அந்நிறுவனத்தில் பங்குதாரர்களான முருகப்பெருமாள், சரவணப்பெருமாள் ஆகியோருக்கு சொந்தமான ஜெயபாரத், கிளாந்தே கிரீன் சிட்டி நிறுவனங்களிலும் 2வது நாளாக சோதனை தொடர்கிறது. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பிரியாவிடை நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ள அவர் பாஜக முக்கிய தலைவர்களையும் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக ஆட்சியில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் புலனாய்வு விசாரணை அமைப்புகளால் குறிவைக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டாக கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதை சுட்டிக்காட்டி அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டனர். விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்குமாறு எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து 3வது நாளாக மாநிலங்களவை முடங்கியது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அவர்கள் விசாரணைக்காக தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டிய வழக்கில் 4வது நாளாக காசி மற்றும் அவரது தந்தை தங்கபாண்டியன் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். முக்கிய சாட்சியான இளம்பெண்ணிடம் நீதிபதி சசிரேகா விசாரணை மேற்கொண்டார். 4 நாட்களில் இதுவரை 10க்கும் மேற்பட்டோர் வாக்குமூலம் அளித்துள்ளனர். மூலிகைச் செடிகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாமக்கல் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மூலிகை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. இதனை ஆட்சியர் ஸ்ரேயா சிங் இன்று பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தார். 65 வகை மூலிகைகள் இப்பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிழக்கு தாம்பரத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் வெள்ளைப்பூண்டு, நாவல் பழங்களை கொண்டு சதுரங்க கட்டம் வரையப்பட்டுள்ளது. சத்துள்ள காய்கறிகள் குழந்தைகள் சாப்பிட வலியுறுத்தி சத்து பாப்பா உருவம் அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது.
44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. செஸ் ஒலிம்பிக்காக அமைக்கப்பட்ட 18 குழுக்கள் நாளை முதல் மாமல்லபுரத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விவாதித்தனர். புதுவையில் உள்ள இந்தியா போட்டி என்ற அருங்காட்சியகத்திலிருந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அப்பர் மற்றும் புத்தர் சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அருங்காட்சியகத்தின் உரிமையாளர் பைசல் அகமதுவிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா சிகிச்சைக்கு பின்னர் மருத்துவமனையிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் வீடு திரும்பினார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் ஒரு வாரமாக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்துள்ளார். அதிமுக அலுவலகத்தில் இருந்த ஜெயலலிதாவின் நினைவு பரிசுகள் மாயமாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா அதிமுக கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தபோது அவருக்கு வழங்கப்பட்ட செங்கோல் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை ஓபிஎஸ் தரப்பு களவாடிவிட்டதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. அதிமுக தலைமை அலுவலகத்தின் சாவியை பழனிசாமியிடம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதால் பன்னீர்செல்வத்திற்கு பின்னடைவு இல்லை என்று அதிமுக முன்னாள் நிர்வாகி பெங்களூரு புகழேந்தி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டில் நியாயம் கிடைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் ஆலங்குளத்தில் உள்ள தனது எம்எல்ஏ அலுவலகத்தில் ஆதரவாளர்களுடன் பூட்டிய அறையில் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது வெளியே நின்றிருந்த தொண்டர்கள் அலுவலகத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமியின் படங்கள் அகற்றி குப்பையில் வீசினர். இரட்டை இலை சின்னத்தை யாராலும் முடக்க முடியாது என்று அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் பேசிய அவர் 99% அதிமுக தொண்டர்கள், 2452 பொதுக்குழு உறுப்பினர்கள், 63 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருப்பதாக அவர் கூறினார். 5% ஜிஎஸ்டி வரி உயர்வால் ஆவின் பொருட்கள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நெய், தயிர், பால் உள்ளிட்டவற்றின் உயர்த்தப்பட்ட விலை விவரங்களை ஆவின் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் விலைவாசி உயர்வு உட்பட மக்கள் பிரச்சினைகளை எதையும் பேசுவதற்கு பாஜக அரசு அனுமதிப்பதில்லை என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது குறித்து பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சோனியா காந்தியிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் காங்கிரஸ் தலைமையகம் அருகே கட்சித் தலைவர்களும் தொண்டர்களும் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் தண்ணீர் பீச்சு அடித்து கலைக்க முயன்றனர். சிலரையும் கைதும் செய்தனர். அமலாக்கத்துறை மிரட்டலுக்கு காங்கிரஸ் பணியாது என்று முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் நேஷனல் ஹெரால்டு வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் சோனியா காந்தியிடம் விசாரணை நடத்துவதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நாளை நடைபெறும் காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் மேகதாது அணை தொடர்பாக விவாதிக்கப்பட்டது என்று காவிரி மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் எதிர்ப்பை அடுத்து மேகதாது அணை குறித்து விசாரிக்கும் முடிவை ஆணையம் கைவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் நடைபெற்ற வன்முறை தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கனியாமூர் தனியார் பள்ளிக்கு டிஐஜி பிரவீன்குமார் அபிநயு தலைமையிலான போலீசார் நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.